இன்னைக்கு நாம அஞ்சு வகையான வத்தலை வச்சு ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நாம முருங்கைக்கீரை பொரியலோ இல்லை ஏதோ ஒரு கூட்டை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வத்தக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதோட நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரம்லாம் அவங்க காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்குவோம். இப்போ வத்த குழம்புக்கு நம்ம புளி கரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். சட்டி அடுப்பை வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் தான், வத்த குழம்புனாலும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சோடனே நான் கொஞ்சமாக சுண்டைக்காய் வத்தம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டுமே நல்லா பொடிக்கட்டும். ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை முன்னாடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அதே எண்ணெயில நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கத்திரிக்காய் வத்தை அதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தரங்காய் வத்தை, அதோட ரெண்டு பூண்டு வந்துட்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை லேசாக தட்டி வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. அதை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த வத்தெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடுவோம். இந்த வத்தெல்லாம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் அதில் சேர்த்துக்குவோம். இந்த பூண்டு வத்தலெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை அதில் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 7 மாங்காய் வத்தல் வச்சுருக்கேன், நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா நல்லா ஊறிடும். அதை அதில் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்புனாலே நம்ம இந்த வத்தெல்லாம் சேர்ந்து கலந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வத்தெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டு குழம்பு. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, குழம்பு திறந்து பார்க்கணும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிச்சுட்டு நல்லா வெட்டியாகிட்டு குழம்பு. இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடுவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சோடனே நான் தாளிப்பு வடகம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிறேன். நாம இதை குழம்புல சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கடைசியாக சேர்த்துக்குவோம். முன்னாடியே சேர்த்தா கசப்பு வந்துடும் குழம்பு, அதனால தான். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தேவைப்படுறது சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியில்ல. அது நாம முன்னாடியே பொறிச்சு வச்ச சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலையும் நல்லா சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ எல்லா வத்தலும் சேர்ந்து வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த வத்த குழம்பை நீங்களும் மழை காலத்தில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறந்துடாம பக்கத்துல இருக்க வெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.